அதனால கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தம்பி கலவரம் பாருங்க, டேஸ்ட் பார்த்தலாமா? ஆ பாருங்க, உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கா பாருங்க, உப்பு மசாலா உரப்பு எல்லாம் காரம் எல்லாம் கரெக்டா இருக்கா பாருங்க. ஹலோ மக்களே, இதோ பாருங்க, நம்ம இன்னைக்கு பிடிச்சோம் பார்த்தீங்களா காடை, அந்த காடை தான் இன்னைக்கு குக் பண்ண போறோம். அந்த காடையை சமைக்கிறதுக்கு நம்ம ஸ்பெஷல் செஃப் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். இவர் இன்னைக்கு சூப்பரா சமைக்க போறாங்க, பாத்துக்கோங்க. தேவையான பொருள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, காடையை வதக்க போகிறோம். அதுக்கான இந்த மசாலாக்கள் ப்ளஸ் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் ரெடியாக இருக்குது. சும்மான அந்த இஞ்சி இஞ்சி பூண்டு எல்லாம் வெங்காயம் தக்காளி மல்லிதழை எஸ் பச்சை மிளகா ஆமாம் கரம் மசாலா மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சின்ன சீரகம் மட்டன் மசாலா இப்போது ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த மசாலாலாம் ரெடி பண்ணிட்டு ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்ருப்போம், ஒரு பக்கம் அடுப்பு செட் பண்ண போகிறோம், ஒரு பக்கம் காடையை உரிக்க போகிறோம். ரைட், காடையை சூப்பராக சமைக்க போகிறோம், சமைச்சு சாப்பிட போகிறோம், சாப்பிட போகிறோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இஞ்சி இஞ்சி பாருங்க, ஃபஸ்ட்டு இஞ்சி இடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப இதுக்கு ஸ்பெஷலாக நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கணும் அதெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. சும்மா நம்ம வீட்டில் இருக்கிற அந்த இடிக்கல் இருக்கா சின்ன உரல் அதில் போட்டு இடித்தாலே போதும். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டை நம்ம இடிச்சிக்கலாம். பூண்டை போட்டாச்சு, பூண்டையும் போட்டு இடிக்கிறாங்க. அவ்வளோதான், அடுப்பு ரெடி ஆகிட்டு, அடுப்பு ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டாங்க. இவ்வளோதாங்க ஸ்பெஷலாக, ஒன்றும் பெரிய இதெல்லாம் பண்ணல நாங்கள். சும்மா ஒரு நாலு கல்லை தூக்கி வச்சோம், நாலு கல்லை தூக்கி வச்சு லைட்டாக ஒரு பள்ளத்தை போட்டோம். அப்புறம் அதில் ஒரு ரெண்டு மூணு வரவை செட் பண்ணி அது அடுப்பு. அவ்வளோதான், இப்போது இது எப்படி சமைக்கிறதுன்னு காட்டுறோம். வெயிட் பண்ணி பாருங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேட்டை மன்னன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உரிக்கிறான் பாருங்கள். இப்படி தான் காடையை க்ளீன் பண்ணணும், பார்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி முடிச்சாச்சு, இப்போ நெக்ஸ்ட்டு வெங்காயத்தை கட் பண்ணிகிட்ருக்கோம். வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு தக்காளியை கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக அடுப்புக்கிட்ட போயிட வேண்டியதான். தக்காளி வெட்டுறேன். ஓகே, கிரேவிக்கு தக்காளி வெட்டிட்டு இருக்காங்க. தக்காளி வெட்டுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து விறகு எடுத்து அடுப்பு ரெடி பண்ணியாச்சு. ஓகே, விறகு எடுக்க போகணும்ல? ஆ, விறகு எடுங்க, விறகு எடுங்க. இது ஒருங்க விறகு நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஆ, நல்லதாங்க, விறகு ரெடி பண்ண வந்துட்டோம். விறகு நம்ம சும்மா மிஷினில் போதும் நமக்கு, இதை வச்சு நம்ம சூப்பராக சமைச்சிடலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய தேவைப்படும், நம்ம எடுத்துக்கலாம். தம்பி காடையை நல்லா உரிச்சிட்டான், இப்போ உள்ளே வேண்டாத இதெல்லாம் க்ளீன் பண்ணுறான். அதாங்க அந்த சும்மா அந்த குடல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்து தூரப்பட்டுடலாம். அதை தான் தம்பி க்ளீன் பண்ணிகிட்ருக்கான். எஸ் தம்பி காடையை பக்காவாக க்ளீன் பண்ணிட்டாரு. வாங்க நெக்ஸ்ட்டு என்னவோ, அது என்னடா தம்பி ஆர்ட்டா அவ்வளோ பெருசாக இருக்கடா. ஓகே, அடுத்தது மிளகா. ஓகே, பச்சை மிளகா விட்டுறேன். காடைக்குள்ளது பச்சை மிளகா, பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, மல்லித்தழை, மசாலா ஐட்டம், மசாலா ஐட்டங்கள். ஓகே, அவ்வளோதாங்க. காடையை நல்லா கழுவிக்கணும், அப்போ தான் அந்த கவுச்சு வடலாம் போகும், பார்த்துக்கோங்க. அதனால் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தம்பி கழுவுறா பாருங்கள். நாங்கள் காடை கிரேவி பண்ணுறதுனால தம்பி கை பார்த்து, தம்பி வந்து கிரேவிக்கு கட் பண்ணுறோம். இது ஃப்ரை பண்ணால் கொஞ்சம் எல்லாருக்கும் வராது அப்படின்றதுனால கிரேவிக்காக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக தம்பி பாருங்கள், சூப்பராக கட் பண்ணுறான் பாருங்கள். அவ்வளோதான்.
கட் பண்ணி முடிச்சுட்டு அடுப்பை ரெடி பண்ணிட்டோம். நல்லா எரிய ஆரம்பிச்சிச்சு. நெக்ஸ்ட்டு இதை குக் பண்ண வேண்டியது மட்டும்தான் பாக்கி. வாங்க. எஸ், வெங்காயம் கொஞ்சம் கல் உப்பு போட்டுடுங்க. இப்பவே கல் உப்பு பண்ணுமா? ஆ, லைட்டாக வெங்காயம் வடங்கிற கல் உப்பு, கல் உப்பு லைட்டாக போட்டுடுங்க. ஓகே, கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க மக்களே. லைட்டா டீ? லைட்டாக எரியும். டீ லைட்டாக எரியட்டும். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உண்மையாக சொல்கிறேங்க, என்னதான் வீட்டில் வச்சு சமைச்சாலும் இந்த மாதிரி ஒரு தோட்டத்தில் உட்காந்து பீஸ்ஃபுல்லாக சமைக்கிறது சூப்பர் தான். சூப்பராக இருக்கும். நல்லா காற்று, நல்லா இருக்கும். நல்ல காற்று, எஸ், நல்ல மாமரம் தோட்டம், நல்ல தண்ணி வசதி, எஸ், எல்லாமே இருக்குங்க. அதேமாதிரி நம்ம கூட முக்கியமான ஒரு ஸ்பெஷல் செஃப்பும் இருக்காங்க. அதனால் நமக்கு இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த நாள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். முடிஞ்சால் இந்த வெக்கேஷனில் எங்கேயாவது உங்கள் நேட்டிவ் பிளேஸ் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, செமையாக இருக்கும். பச்சை மிளகா போட்டுருமா? பச்சை மிளகா ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து தக்காளி. தக்காளி, தக்காளி போட்டுட்டு வதக்கணும், நல்லா வதக்கணும். ரெண்டு கல் உப்பு, ரெண்டு கல் உப்பு. தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கல் உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கும். கல் உப்பு போட்டால் சீக்கிரம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கும். நல்லா வதங்கும். இன்றைக்கி இந்த சட்டியெல்லாம் தூக்கிட்டு வந்ததுக்கு எங்களே நல்லா வதக்க போகிறாங்க வீட்டில். தெரியாமல் தூக்கிட்டு வந்துட்டோம். எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. எந்திரிச்சா தான் இந்த ரிசல்ட் எங்களுக்கு தெரியும். என்ன எடுத்து தெரியாது, எங்கே எடுத்து தெரியாது, எஞ்சி எடுத்து தெரியாது. அதுக்குள்ளே நம்ம இந்த காடையை சாப்பிட்டு சூப்பராக போயிடலாம். வர்றதை அப்புறம் பார்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டு போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். அதனால் பச்சை வாடை போன உறவை தான் கறியை போடணும். சரி, அது வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும். ஆ, வதக்கிட்டே இருக்கணும். பாருங்க, தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்ருக்கோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் கறி போடணுமா. அதனால் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிட்டு சரி அடுத்த காடை போடுறோம். பார்த்தீங்களா கறி? கறி காடை பார்த்தீங்களா? காடை, காடை மூணு காடையை கட் பண்ணோம், அவ்வளோதான் இருந்துச்சு. சும்மா மனம் தூக்குது. சும்மா மசாலாலாம் போட மாட்டிங்களா? மசாலா இனிமே தான் போடுவோம். இனிமே தான் அதெல்லாம். புதுசாக இருக்க சமையல் கறி கதக்கின ஒரு அதுதான் மசாலா போடுவோம். இல்லை நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா, இந்த இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் மசாலா போட்டு தான் போட்டால் டேஸ்ட் வரும். அப்படியா? இந்த பச்சை வாடை அடிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நாங்கள் இது வரைக்கும் சமைச்சதில்லை. இந்த சமையல் எப்படி இருக்குதுன்னு நான் உண்மையாகவே டேஸ்ட் பார்க்கணும், ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மஞ்சத்தூள், ஆ, மல்லித்தூள், ரைட்டு, மிளகாத்தூள், மூணு ஒன்றா போட்டுருப்பீங்களா? ஆ, மூணு ஒன்று. சரி, போட்டுருங்க. நல்ல பச்சை வடை போட்டோம். இதுக்கும் பச்சை வடை போடணுமா? ஆமாம். ஓகே. ஆமாம், என்ன ரொம்ப டைட் ஆகிடுச்சு, தண்ணி ஊற்றணுமோ? வர வரேன். நல்லா கிண்டிக்கோங்க, சட்டியில புடிச்சிடக்கூடாது. கொஞ்சம் கல் உப்பு. ஓகே, பார்த்தாலே சாப்பிடும் போது தோணுமே? கண்டிப்பாக தோணுது. ஆனால் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இதை திரும்ப சாப்பிடலாமான்னு தோணணும். அந்த மாதிரி இருக்கணும் உங்கள் சமையல் சொல்லிட்டேன். சாப்பிட்டாலே தெரியுமா கலரு? அதுவும் செம்மையாக இருக்குது.
டேஸ்ட் இருக்கணும்ல டேஸ்ட் வந்துடும்ல வந்துடுமா சாப்பிட்டு பார்த்துருவோம் உப்பு நீங்கள் மறந்துச்சு பாருங்கள் எப்படி ஊத்துற பாருங்கள் இது புது டெக்னிக் பக்கத்தில் போனால் சுற்றுவோம் இல்லை எங்கே படிச்சுட்டு இருந்தீங்க இதெல்லாம் நம்ம வில்லேஜ் செஃப் கிட்டலாம் நம்ம கற்றுக்கிட்டோங்க டேஸ்ட் பார்த்துடலாமா ஆ பாருங்கள் உப்புலாம் கரெக்டாக இருக்கானு பாருங்கள் உப்பு மசாலா உரப்புலாம் காரணம் கரெக்டாக இருக்கானு பாருங்கள் மக்கள் சாப்பிடற மாதிரி தோணுமே பாக்குறவங்களுக்கு தோணும் கண்டிப்பா தோணும் சூப்பராக இருக்குது நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த பெல் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா அக்கா தட்டி விட்டு போயிருங்க நம்ம நாளைக்கு இதோட டிஃப்ரெண்ட்டாக ஒரு சமையல் பார்க்கலாம் பாய்